கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். இதுவரையிலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த பாடல்களை நீங்கள் பாடியிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். யூத் மீட்டிங்கில் நான் சொல்லும் போது சொன்னேன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதையுமே நீங்கள் ஆண்டருக்காக உற்சாகமாக செய்யும்போது அது ஆண்டர் அதிகமாக நேசிப்பார். குடும்பமாக வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அவங்க பாளையம் இறங்கணும். ஒரு இடத்துல அவங்க வந்து பிரயாணப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும், செட்டில் ஆகணும். கூடாரங்களை அமைத்து அங்கங்கே என்ன பண்ணுவாங்க, பாளையம் இறங்கணும். அப்படி பாளையம் இறங்கும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் மெத்தட் இருக்குது. எந்த கோத்திரம் ஆசரிப்பு கூடாரத்துடைய எந்த பக்கத்தில் இருக்கணும், அதுக்கப்புறம் எந்த கோத்திரம் இருக்கணும், அதுக்கப்புறம் எந்த கோத்திரம். எப்பொழுதுமே தேவ பிரசன்னத்துக்கு அவர்கள் வரும் பொழுது வசனம் சொல்லிருந்தது, குடும்பம் குடும்பமாக கோத்திரம் கோத்திரமாக அப்படி தான் வருவாங்க. ஹல்லேலூயா. அந்த ஆர்டர் எப்படி இருக்கும், ஃபேமிலி ஃபேமிலியாக கோத்திரம் கோத்திரமாக வந்து கர்த்தருக்கு முன்னாடி நிற்பாங்களாம். அப்படி தான் தேவனை ஆராதிக்கவும் கர்த்தரை தொழுது கொள்ளவும் மோசே சொல்லுகிற கற்பனைகளை கேட்கவும் அவங்க குடும்பம் குடும்பமாக வருவாங்க. ஆமேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் குடும்பமாக ஒருவேளை நீங்கள் வந்திருந்தால் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. இல்லை, ஒரு ஏக்கத்தில் நான் தனியாக தான் வந்திருக்கிறேன், ஆனால் எனக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது, இதே போல் நானும் ஒரு குடும்பமாய் ஒரு நாள் வந்து கர்த்தரை கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு நான் கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்ற ஆசையோடு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவன் உங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர் அவர். ஹல்லேலூயா. நான் வசனங்களை வாசிக்கும் போது கொஞ்சம் ஏற்றி கொஞ்சம் இறக்கி வாசிப்பேன். அதை வாசிக்கும் போது எனக்குள்ளே ஒரு பெரிய எப்படி, அதை நான் சொல்லும் போதே கொஞ்சம் அது நல்ல இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். எப்படின்னா, அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் உண்டாயிருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம். தாவீது சொல்றார், எனக்கு அதிக சந்தோஷத்தை. ஆமென். அவங்களுக்கு எல்லாமே இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் அவங்கள விட அதிக சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், அப்புறம் நானும் என் கணவரும் சேர்ந்து சில ஆலோசனைகளை சில வார்த்தைகளை உங்களோட என்ன ப்ராக்டிக்கலாக, ஏன்னா இது குடும்ப கொடுகை இல்லை. மறுபடியும் காலையில் நடந்த மாதிரி சர்மன் மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மனிதரை குறித்த ஒரு வார்த்தை உங்களோட நான் பேசினதற்கு பின்பாக நாங்கள் இருவரும் சேர்ந்து சில ஆலோசனைகளை உங்களுக்கு என்ன பண்ணுவோம், கொடுப்போம். நீங்கள் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வயசு இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை யோசிச்சிங்கன்னா, அப்படி வயசு ஒருவேளை அவ்வளோ இல்லைனாலும் நாங்கள் நிறைய இடங்களுக்கு பிரயாணப்படுகிறதுனாலையும் நிறைய குடும்பங்களையும் நிறைய மனிதர்களையும் சந்திக்கிறதுனாலையும் சில அனுபவங்களை என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் கேட்டிருக்கிறோம். சில உண்மையாய் நடக்கிற சில ப்ராக்டிக்கலான விஷயத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலிருந்து ஒரு சில ஆலோசனைகளையும் கர்த்தர் வந்து எனக்கு ஒரு நல்ல தகப்பனை தாயை கொடுத்தார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நெகட்டிவான சில காரியங்கள் நடந்தாலும் அப்படி ஒரு குடும்பத்தை எப்படி கட்டி எழுப்புனது அப்படின்ற என்னுடைய எனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த எப்படி சொல்கிறது சில அனுபவங்களையும் என்னுடைய கணவருக்கு கர்த்தர் நல்ல தாய் தகப்பனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமாம். அவங்க நேர்த்தியாக பிள்ளைகளை வளர்த்து கர்த்தருக்கு ஏற்கும் சிச்சையில் அவங்க எப்படி வளர்த்தாங்க அப்படின்ற எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸஸும் உங்களோட என்ன பண்ண போகிறோம், ஷேர் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாமே வசனத்தின் அடிப்படையில் தான் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க? ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் தேவ ஆலோசனைகள் இன்னைக்கு வெளிப்படும். இந்த மாதிரி நாங்கள் ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்ட இடங்களிலெல்லாம் நல்ல திருச்சபைகளெல்லாம் நிறைய வாழ்க்கை வந்து எப்படி கட்டப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அவ்வளோதான், எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன், நான் திரும்பி போவே மாட்டேன்னு இருந்த பிள்ளைலாம் இந்த இப்படி ஒரு குடும்ப கூடுகை முடிச்சுட்டு அது பாட்டுக்கு பெட்டியை கட்டிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி சேர்ந்தார். அவ்வளோதான், இதை முடிச்சு டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்த சில தம்பதிகளை எல்லாம் கர்த்தர் சேர்த்திருக்கிறார். ஆமே. அப்படி கர்த்தர் இன்றைக்கு கிரியைகளை செய்ய போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. குடும்பங்களை கட்டி எழுப்ப கர்த்தர் இன்றைக்கு சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். தேவ திட்டத்துக்கு நேராக நம்மை விட்டு கொடுப்போம். நல்லா ஜாக்கிரதையா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நல்ல ஜாக்கிரதையா அலர்ட்டா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது கர்த்தர் அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். கடைசியா இந்த நாள் கடைசி நாள் கூட்டம் நாங்க கிளம்ப போகிறோம். எங்களுக்கு இங்கிருந்த நாட்கள் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா நேசிச்சாங்க. பாஸ்டர் குடும்பத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டருக்காக, பாஸ்டர்மாவுக்காக, அவர்கள் தியாகமாய் செய்த ஊழியத்துக்காக கர்த்தர் கொடுத்த ரெண்டு பிள்ளைகள் பாஸ்டர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல அபிஷேகமும் தாழ்மையும். ஆமென்.
ஆமாம், ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, அபிஷேகம் வந்தால் கொஞ்சம் தாழ்மை கொஞ்சம் அப்படியே. ஆமாம், ஆனால் ரெண்டும் சேர்ந்து நல்ல முறையில் வளர்க்கப்பட்டு நல்ல பிள்ளைகளை நல்ல மருமக்களை கத்தர் கொடுத்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஒரு மாடலை அங்கங்கெல்லாம் தேட வேண்டாம், உங்களுக்கு முன்னாடியே கத்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் நல்ல மாடல்களை வைத்திருக்கிறார், அது உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். இங்கே நிற்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக, தேவன் கொடுத்த வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறேன். ஹல்லேலூயா. கண்ணில் மூடி ஒரே நிமிஷம் நம்ம ஜெபிச்சு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஏசப்பா, நீங்கள் எங்கள் கூட பேசுங்க. ஒரு ஸ்மால் ப்ரேயர், ஒரே நிமிஷம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு எதை பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறந்தருளும். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே. இன்றைக்கு உங்கள் சத்தம் எங்கள் செவிகளில் துணிக்கும் போதே எங்கள் உள்ளங்களுக்குள்ள ஒரு மறுரூபத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. கர்த்தர் பேசும் பொழுது, ஏசு பேசும் பொழுது, உயிர் தெழுந்த இயேசுவின் சத்தத்தை கேட்ட ஆண்டவரே, சீஷர்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல கர்த்தர் ரகசியங்களையும் மறைபொருள்களையும் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படி செபிக்கிறோம். உங்களுடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு குடும்பத்தை உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த குடும்பம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நோவாவும் அவருடைய குடும்பமும் தான். வேத புத்தகத்தில், ஆதியாகமம் புத்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். அவரை குறித்து வேத வசனம் நமக்கு தெளிவாக ஆதியாகமம் 6 அதிகாரத்திலிருந்து சொல்லிக்கொண்டே வருகிறது. நோவா வாழ்ந்த காலம் வந்து இப்போ நம்ம வாழ்கிற காலத்தை போல ஒரு காலம்தான். ஏன்னா கர்த்தருடைய வேதம் அப்படி தான் சொல்லுது. இயேசு என்ன சொல்கிறாரு, கடைசி காலத்தில் நோவாவுடைய காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுடைய மனநிலை தான் இருக்கும். எப்படி? புசிக்கிறதும், குடிக்கிறதும், பெண் கொள்றதும், பெண் கொடுக்கறதும், கட்டுகிறதும், நாட்டுகிறதும், இதையே ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க. நோவாவுடைய காலத்தில் தேவனை குறித்தும் தேவனை பற்றி எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒரு ஜனங்கள் வாழ்ந்தது போலவே இந்த காலகட்டத்திலும் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. இன்னும் கடைசி காலம் ஆக ஆக நோவாவுடைய காலத்தில் நம்ம பார்க்குற எல்லா காரியங்களையும் என்ன பண்ண முடியும், நம்மளால் சுற்றிலும் பார்க்க முடியும். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தன் காலத்தில் அவர் வாழ்ந்த அந்த ஜெனரேஷனில் நோவா தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தார், உத்தமனாக இருந்தார். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் உத்தமராக இருந்தால் போதும், அந்த மொத்த குடும்பத்தையும் காப்பாற்றி வேலைக்குள்ளே சேர்த்துடலாம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? சில வேளை உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஜபிக்கிறவர்களா இல்லை, ஒருவேளை கணவன் நல்லா ஜபிக்கிறவராக இருந்தால் மனைவி அந்த அளவுக்கு ஜபிக்கிறவர்களாக என்ன பண்ண மாட்டாங்க, சில குடும்பங்களில் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை மனைவி ஜபிச்ச கணவர்மார்கள் அவ்வளவு என்ன பண்ண மாட்டாங்க, தேவனை தேடுறவங்களா இருக்க மாட்டாங்க. இல்லை, நல்ல தேவ கிருபையில் எலிசபெத் சகரியாவை போல நல்ல ஜபிக்கிற, தேவனுக்கு பயப்படுகிற தாய் தகப்பன் இருந்தால் பிள்ளைகள் அந்த அளவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கர்த்தருக்குள்ள என்ன கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி வந்து எல்லா குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தர், எவ்ரி ஒன் கேன் நாட் பி பர்ஃபெக்ட். இந்த பைபிள் முழுசும் நீங்க தேடினீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான குடும்பத்தை உங்களால எடுத்து சொல்லவே முடியாது. முடியுமா? முடியாது. பர்ஃபெக்ட், இந்த குடும்பம் தான் பர்ஃபெக்டான ஒரு குடும்பம் அப்படின்னு எந்த குடும்பமா அது பைபிள் இருக்கா, யோசிச்சு பாருங்களேன். பர்ஃபெக்ட் அப்படி நம்ம வந்து எந்த குடும்பத்தையும் என்ன பண்ண முடியாது. சொல், நோவா குடும்பத்தை எடுத்தா கூட அதுக்குள்ள யார் இருந்தா, இருந்தாங்களா இல்லையா, அவருடைய மகன் இருந்தாரா இல்லையா? ஆமா, கர்த்தர் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடாத மனுஷன் இருந்தா. ஆபிரகாமுடைய குடும்பத்தை எடுங்க, ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆகார் செகண்ட் தேர்ட் அப்படின்னு என்ன போயிடுச்சு, லிஸ்ட் போயிடுச்சு. இப்படி எந்த குடும்பத்தை எடுத்தாலும் பர்ஃபெக்டான ஒரு குடும்பத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, தேடவே முடியாது. பர்ஃபெக்டான ஒரு கணவர், பர்ஃபெக்டான ஒரு மனைவி, எந்த குறைகளும் இல்லாம நேர்த்தியான ஒரு பிள்ளைகள் அப்படி வந்து என்ன பண்ணாது, இருக்காது. ஆனா எங்கெல்லாம் குறைவுகள் இருக்கோ அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் வரும் பொழுது ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற குறைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நிறைவாக்குவார். இப்போ ஆண்டவர் நம்ம பாடின பாடலின்படி நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய அழிவிலிருந்து, எவ்வளோ பெரிய நாச மோசத்திலிருந்து இந்த முழு குடும்பத்தையும் ஆண்டவர் சொல்றார், நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள்ள என்ன பண்ணுங்க, பிரவேசிங்க. அப்படி அவர் பேழைக்குள்ள பிரவேசித்து அவர் காப்பாற்றப்பட்டதற்கு பின்பாக அவர் எப்படி தர இறங்குறார், இப்போ வந்து காய்ந்த இடத்துல வந்து அவர் தர இறங்கின உடனே அவர் செய்த முதல் காரியம் நேர்த்தியான ஒரு விஷயம் என்ன அப்படின்றத நம்ம ஆதியாகமம் 8:20 வாசிக்கலாம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோவாவுக்கு முன்னாடி வந்து நின்று, நோவா நீ பலி செலுத்தணும் எனக்கு, எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு அப்படின்னு கேட்ட மாதிரி எங்கேயும் நம்மளால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனா கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை அவர் நினைக்கும் பொழுது அவர் தர இறங்கின உடனே வந்து கட்டின ஒரு விஷயம் என்னன்னா பலிபீடம். நல்லா சொல்லுங்க,
ஒரு குடும்பத்துக்கு ஒரு பலிபீடம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. பலிபீடத்தை கட்டணும், அதுதான் ஜெப பலிபீடம். ஆமென். ஒவ்வொரு குடும்பம், நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் கட்டி பலி செலுத்தினார் இல்ல, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்காங்க, சுத்தமான மிருகங்களையும் சொல்லுங்களேன், சுத்தமான பறவைகள். எப்படி வேணும்னாலும் பலி செலுத்தலாம், எப்படி வேணும்னாலும் ஆராதிக்கலாம், எப்படி வேணும்னாலும் கர்த்தரை துதிக்கலாம், அப்படி இல்லை, சுத்த பலிகளை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். எப்படி ஆராதிச்சாலும் கர்த்தருக்கு பிடிக்கும். அவர் வந்து சொன்னாரா, நம்ம எப்படி ஆராதிச்சாலும் ஆண்டவருக்கு பிடிக்கும்னு? இல்லை, சுத்தமான பலி, தேவ பயத்தோடு செலுத்தப்படுகிறபடி ஒரு பலிபீடத்தை அழகாக கட்டி அந்த பலிபீடத்தின் மேலே சுத்தமான மிருகத்தை எடுத்து பலியிட்ட உடனே அந்த பலியிலிருந்து ஒரு புகை என்ன பண்ணுது, அப்படியே மேலே போகுது. அது அடுத்த வசனத்தினுடைய துவக்கத்தை வாசிக்கும் பொழுது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்திற்கென்று ஒரு குடும்ப ஜப பலிபீடம் கட்டப்பட்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க கட்டி அங்க பலிகளை நீங்க செலுத்தும் பொழுது அந்த பலிகளுக்குரிய அந்த வாசனை மேல போகும் பொழுது கர்த்தர் அந்த சுகந்த வாசனையாய் முகர்ந்து, அடுத்து வாசிங்க சிஸ்டர், அப்பொழுது கர்த்தர், கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, நீங்க சரியான ஒரு பலிபீடத்தை கட்டி சரியான பலிகளை நீங்க செலுத்தினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக முடிவுகளை எடுப்பார். ஹல்லேலூயா. அங்க அவருடைய மனசுல ஒரு தீர்மானத்தை, இனி நான் என்ன பண்றது இல்லை, இனி நான் அப்படி ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறமா 9 முதல் வசனத்தை நம்ம வாசிக்கோம். பின்பு தேவன் நோவாவையும் நோவாவையும் குமாரரையும் ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நல் ஒரு பலிபீடத்தை கட்டி பலிகளை செலுத்தும் பொழுது அந்த வாசனை தேவனை நோக்கி போகும் பொழுது கர்த்தர் முதலாவது இந்த பூமியின் மேல் இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவேளை ஒரு சில சாபமான காரியங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க, சில தவறான முடிவுகளினால சில விளைவுகளை அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க, இல்ல சில முற்பிதாக்கள் செய்த சில தவறான உடன்படிக்கைகளினால நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேதனைகளை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய இப்ப நம்ம இருக்கிறோம் கிறிஸ்தவர்களா அப்படின்னா, நம்முடைய முற்பிதாக்கள்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, விக்கிரகங்களை வழிபட்டு வணங்கிட்டு இருந்தாங்க. விக்கிரகங்களுக்கு முன்பாக அவர்கள் காளைகளையும் பறவைகளையும் என்ன பண்ணாங்க, பலிகளை செலுத்தி ரத்தத்தை வைத்து என்ன பண்ணாங்க, உடன்படிக்க பண்ணாங்க. உண்மையா இல்லையா? இப்பயும் அதை செய்யறாங்களா இல்லையா? உங்களை சுற்றி நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, வெட்டி உடன்படிக்கை செய்யறாங்க ரத்தத்தினால. அந்த ரத்தத்தினால அவர்கள் உடன்படிக்கை செய்யும் பொழுது அவர்கள் எப்படி உடன்படிக்கை செய்வாங்க தெரியுமா? அவங்களுக்காக மட்டும் உடன்படிக்கை செய்ய மாட்டாங்க. நானும் என் குடும்பமும் எப்பொழுதும் உங்களை என்ன பண்ணுவோம், வணங்குவோன்ற ஒரு உடன்படிக்கை செய்வான். இப்ப நீங்க இயேசுக்குள்ள ஒரு குடும்பம் அந்த விக்கிரகத்தின் பிடியிலிருந்து எகிப்தின் பிடியிலிருந்து வெளியே வரும் பொழுது அப்படி ஒன்னும் ஜாலியா பார்வோன் என்ன பண்ணல, கையை கட்டிட்டு ஓகே ஓகே போயிட்டு வாங்க பாய் பாய் அப்படின்னு வழி அனுப்பலை. அப்படிதான் பிசாசும். நீங்க ஒரு அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது, உங்க குடும்பம் வரும் பொழுது, இல்ல ஒரு மனுஷி அப்படிப்பட்ட விக்கிரகங்களின் கிரியையிலிருந்து வெளியே வரும் பொழுது உடனே பிசாசு கை கட்டி ஓகே ஓகே ஜாலியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டான், பின்னாடியே வருவான், துரத்துவான். அல்லேலூயா. இப்ப என்ன செய்யணும்னா அப்படின்னா அந்த உடன்படிக்கையை முறித்து தேவனோடு ஒரு புதிய உடன்படிக்கையை செய்யணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்தும் கூட அநேகர் ஏன் தகப்பன்மார் தாய்மார் முற்பிதாக்களுடைய சாபங்களையும் பாவங்களுடைய விளைவுகளையும் நான் ஏன் அனுபவிக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னும் நீங்க அந்த ரத்தத்தோடு அங்க செஞ்ச உடன்படிக்கையை முறிச்சு இங்க தேவனோடு ஒரு புதிய உடன்படிக்கையை நீங்க ஏற்படுத்தலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் நோவாவை ஆசீர்வதித்தது மட்டும் இல்லை, நான் உன்னோட ஒரு உடன்படிக்கையை செய்கிறேன், எங்கெல்லாம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டப்பட்டு எங்கெல்லாம் தேவனுக்கு பலிகள் செலுத்தப்பட்டதோ அங்கெல்லாம் கர்த்தர் இறங்கி வந்து தானாக உடன்படிக்கை செய்தார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடணும், உடன்படிக்கையின் தேவன் தன் உண்மையில் பிசகாதவன். கர்த்தர் ஆபிரகாம், நீ யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ராஜாக்களின் புத்தகம் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புத்தகத்தெல்லாம் திருப்பி வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த மெஜாரிட்டி இஸ்ரவேல் ராஜாக்கள் யூதா ராஜாக்கள், நார்தன் கிங்டம் சதர்ன் கிங்டம் ரெண்டா பிரியுது. அப்படி பிரிஞ்சு ராஜாக்கள் இருக்கும் பொழுது இதுல மெஜாரிட்டியான ராஜாக்கள் கர்த்தருக்கு விரோதமா தான் செஞ்சிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? கர்த்தருக்கு பிரியமில்லாதான் செஞ்சிருப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு சில காலகட்டங்களை கொடுத்து அவர்கள் நடத்தி வந்திருப்பார்.
ஏன் கர்த்தர் இதையெல்லாம் தாங்கி வந்தார் அப்படின்னு கேட்டால், அவர் மனசில் எப்பவுமே இருக்கிறது என்ன தெரியுமா, ஆபிரஹாமோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், ஈசாக்கோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், யாக்கோபோடு உடன்படிக்கை, தாவீதோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு, உன்னுடைய தலைமுறையில் எப்பொழுது ராஜாக்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார். அல்லேலூயா. அவர் உண்மையா உடன்படிக்கை செய்தார் என்று சொன்னால் அந்த உடன்படிக்கையில் மாற்றமே இருக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எதுக்காக அழைச்சி வந்திருக்கிறார் தெரியுமா, குடும்பமா கர்த்தர் உங்களோட ஒரு உடன்படிக்கையை செய்ய போகிறார். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிறது என்ன தெரியுமா, 1000 தலைமுறை வரைக்கும் இறக்கும். ஒரு மனுஷர் கர்த்தருக்கு பயந்தா, நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, யாத்ராகம 1 அதிகாரத்துல நான் காலையில சொன்ன மாதிரி 2 மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததினால் கர்த்தர் அவர்கள் குடும்பங்களை தழைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை எப்படி சிஸ்டர் என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னா, நோவாவை போல தலை நம்மளை சுற்றி எல்லாரும் தேவனுக்கு விரோதமா செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த மருத்துவச்சிகள் அதை செய்ததற்கான காரணம் கர்த்தருக்கு அவங்க பயந்ததுனால தான். இன்னைக்கு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். கடைசியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம் தெரியுமா, பாவங்கள் சாபங்கள் பிசாசின் தந்திரங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வருகிற ஜெயமுள்ள நாளாக இந்த நாள் மாறப்போகுது. அல்லேலூயா. உங்க குடும்பத்துல காணப்படுகிற கட்டுக்களை கர்த்தர் உடைக்கிறார், உங்களுக்கு இருக்கிற பயங்களை உடைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சகல தந்திரங்கள் பிசாசு உங்களுக்கு விரோதமா தீட்டி இருக்கிற சகல தந்திரம், நானும் என் கணவரும் சேர்ந்து கடைசியா ஜெபிக்க போறோம். எத்தனை பேர் நம்புறீங்க, கர்த்தர் அந்த ஜப வேலையில உங்கள் குடும்பங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். உங்க குடும்பத்துல குருட்டாட்டமா இருக்கிற மனுஷருடைய கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். கல்லு போல இருதயத்தை உள்ள சில மனுஷருடைய இருதயங்களை கர்த்தர் அசைக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, கர்த்தர் இன்றைக்கு அதை செய்ய போகிறார். அதுக்காக தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேல சுத்த பலிகளை செலுத்தணும். ஹல்லேலூயா. இந்த வாசனை பரலோகத்தை எட்டின உடனே நோவா நோவாவை தேடி வந்து கர்த்தர் நோவாவையும் அவன் பிள்ளைகளையும் அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சு உடன்படிக்கை அவர்களோடு செய்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா, இன்னைக்கு நீங்க என் கூட ஒரு உடன்படிக்கை செய்யுங்கப்பா. நீங்க என் கூட ஒரு உடன்படிக்கை செய்யுங்க, என் குடும்பத்தோரோட உடன்படிக்கை செய்யுங்க. ஏன்னா அவர் தன்னுடைய உடன்படிக்கையில் உண்மை உள்ள தேவன். அவர் உடன்படிக்கை செஞ்சுட்டார்னா தலைமுறை தலைமுறைக்கு அந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராயிருப்பார். ஒரு ஆபிரஹாமோடு செய்த உடன்படிக்கையை நினைவுல வைத்து தான் அந்த ஜனங்களை அழிக்காம கர்த்தர் நடத்தினாரு. இன்னைக்கு நீர் எனவோடு ஒரு உடன்படிக்கை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. ஈசாக்க கொண்டு போய் மோரியா மலையின் மேல ஒரு பலிபீடத்தை கட்டி ஈசாக்க கிடத்தி கை போடும் பொழுது கர்த்தர் நிறுத்த சொல்லி அங்க ஒரு கிடாவை கொண்டு வந்து அதுக்கப்புறம் பலி செலுத்துற உடனே ஆண்டவர் அங்க வந்து ஆபிரஹாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அல்லேலூயா. எங்கெல்லாம் பலிபீடம் கட்டப்பட்டதோ, எங்கெல்லாம் பலிகள் வைக்கப்பட்டதோ, எங்கெல்லாம் அந்த வாசனை புறப்பட்டு போனதோ அங்கெல்லாம் கர்த்தருக்கு என்ன பண்ணார், உடன்படிக்கை செய்தார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால சில உடன்படிக்கைகளை முறித்து சில உடன்படிக்கைகள் நம்ம ஏற்படுத்த போகிறோம். நம்புறீங்களா, கர்த்தர் இன்றைக்கு அதை செய்ய போகிறார். நீங்க தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்தீங்கன்னா அந்த நிறைய உடன்படிக்கைகள் நிறைய வித்தியாசம் உண்டு. சமாதானத்தின் உடன்படிக்கை கர்த்தர் நம்மோடு செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, அப்படி ஒரு உடன்படிக்கை, உடன்படிக்கையோடு என்ன வரும் தெரியுமா, ஆசீர்வாதத்தை கர்த்தர் பேக்கேஜா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தரோட கர்த்தர் உடன்படிக்கை செய்யறார். ஆபிரஹாமோடு உடன்படிக்கை செய்யறாருன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அழைக்கும் போதே ஆபிரஹாம் அப்படிதான் சொல்லி அழைச்சாரு. ஆனா அந்த பலிகளை செலுத்தின உடனே, அந்த பலிபீடத்தை கட்டின உடனே, ஈசாக்க கொண்டு போய் கிடத்தின உடனே கர்த்தருடைய வேதம் மறுபடியும் கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சு ஒரு உடன்படிக்கையை ஆபிரஹாமோடு ஏற்படுத்துகிறார். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிறார். உங்க குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை நான் எப்படி கொண்டு வரலாம், என் குடும்பத்திற்கான பிளெஸ்ஸிங் கூடிய வாய்ஸல் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லா நான் உங்ககிட்ட நிறைய தடவை இதை சொல்லியிருக்கிறேன், ஆனா மறுபடியும் இன்றைக்கு தேவாவியானவர் நினைப்பூட்டுகிறதுனால நான் சொல்றேன். எப்பொழுதுமே ஒரு வசனத்துல, நான் இப்ப சொல்ல போற வசனத்துல ரெண்டு ரகசியங்கள் இருக்கு. ஒன்று, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே. அதுல முதல் ரகசியம் என்னன்னா, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, கணவருக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக, வீட்டில் இருக்கிற முதியவர்களுக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும். ஆமாதானே, அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது, உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனா அது வாய்க்காது. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்றபடி பிசாசு ஒரு குடும்பத்தை கரெக்டா யாரை பிடிக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நான் காலையில சொன்ன மாதிரி குடும்பங்களையோ ஆனாலும் சரி, தேசத்தை ஆனாலும் சரி, எதை ஆனாலும் சரி, பிசாசு ஃபர்ஸ்ட் தலையை தான் பிடிக்கணும்னு நினைப்பான்.
யார் அங்க அதிகாரம் உள்ளவர்கள், யார் அங்க வந்து அத்தாரிட்டி இருக்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்க தான் எனக்கு பிடிப்பான். அதனாலதான் நீங்க பாருங்க, எந்த திருச்சபைக்கு போய் பார்த்தாலும் பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்க, ஆண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க, கரெக்டா இல்லையா? எங்க போனாலும் இந்த ரேஷியோ தான். ஏன் இந்த ரேஷியோ? பிசாசுடைய டார்கெட் யார் தெரியுமா? குடும்ப தலைவர்கள் தான். அவர்களை பிடிச்சுதான் அவன் என்ன பண்ணுவான். நான் காலையில சொன்ன மாதிரி பார்வோனை பிடிப்பான், ஏரோத பிடிப்பான், யார் குடும்பத்துல யார் தலையோ தேசத்துல பிடிப்பான். அவர்களை பிடித்து அவர்கள் வழியாக அவன் திட்டங்களை என்ன பண்ணுவான், நிறைவேற்றுவான். அதனாலதான் நிறைய குடும்பங்களுக்குள்ள காணப்படும் பொழுது குடும்ப தலைவர்கள் தேவனுக்குள்ள வர முடியாதபடி, நல்ல குடும்ப தலைவர்களா இருப்பாங்க, பிள்ளைகளை நல்லா நேசிப்பாங்க, மனைவிகளை நல்லா நேசிப்பாங்க, நல்லா உழைப்பாங்க, பணத்தை கொண்டு வந்து எந்த வேஸ்டும் பண்ணாம அப்படியே கொடுக்கற சில நல்ல கணவர்மா இருப்பான். ஆனா தேவனிடத்துல மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆலயத்துக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க, அப்படி இருப்பாங்க. அப்ப இப்படிதான் குடும்ப தலைவர்களையும் தலைவிகளையும், ஒருவேளை குடும்ப தலைவர் அதுல இருந்து தப்பிச்சுட்டாருன்னா அடுத்து யாரை பிடிப்பான், தலைவிகள். சோ இப்படிதான் பிசாசு ஒவ்வொருவரையும் பிடித்து அவர்கள் வழியாக அவனுடைய திட்டங்களை என்ன பண்ணுவான், செய்வான். இப்ப ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனா ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இப்ப இந்த ரெண்டு வார்த்தைக்கு நடுவுல ஆண்டவர் ஒரு மனுஷிய ஒரு மனுஷன் நிறுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஒரு குடும்பத்துக்கு ஒரு மனுஷன் நின்னா போதும், ஒரு குடும்பத்துக்கு ஒரு மனுஷர் நின்னா போதும், அந்த ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேன், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச எஸ்தருடைய ஸ்டோரியை நீங்க எடுத்தீங்கன்னா, எஸ்தரை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு ஆயுதத்தை ஆமானை கொண்டு என்ன பண்றான், பிசாசு உருவாக்குறான். இப்ப இந்த ஆயுதம் யூத ஜனங்களை அழிக்கணும். இப்ப இந்த ஆயுதம் நேர வரும் பொழுது இந்த ஆயுதத்தை அப்படியே தடுத்து திருப்பி விடுறதுக்கு எஸ்தர் போய் நடுவில் நின்னால இல்லையா? ஹல்லேலூயா. ஆயுதம் உருவாக்கப்பட்டது ஆனா வாய்க்கல. அல்லேலூயா. யோசேப்புக்கு விரோதமா அவருடைய சொந்த அண்ணன்மார்களால் என்ன பண்ணப்பட்டது, ஆயுதம் உருவாக்கப்பட்டது ஆனா வாய்க்கல. அப்பனா என்ன, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷருக்கு விரோதமாக பிசாசு ஆயுதங்களை உருவாக்குவான், உங்க குடும்பத்துக்கு விரோதமா உருவாக்குவான். முதல்ல அந்த உண்மையை நீங்க என்ன பண்ணும், அக்செப்ட் பண்ணும். ஆனா அந்த ஆயுதம் உருவாக்கப்படும் ஆனா அது வாய்க்காது. ஏன் தெரியுமா, நீங்க அங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒரு ஆயுதம் வரும்போது நீங்க சொல்லணும், நீ என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமா என்ன பண்ண முடியாது, எதையும் செய்ய முடியாது, ஏன்னா நான் இப்ப நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் நின்று கொண்டிருக்கிறேன். அப்படிதான் வேத புத்தகத்துல எந்தெந்த ஆயுதங்களை எல்லாம் பிசாசு உருவாக்கி அனுப்பினானோ அதே ஆயுதங்களை வச்சு கர்த்தர் ஆசீர்வாதமா திருப்பி இருக்கிறார். வாசிச்சிருக்கிறீங்களா? இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, நம்ம இப்ப சொன்ன எல்லாம் யோசேப்ப எடுத்து பாருங்க, ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு குழியில போடப்பட்டார். ஆனா வசனம் சொல்லுது, அதே ஆயுதத்தின் வழியாக, அதே அண்ணன்மார்களின் வழியாகத்தான் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்பையெல்லாம் நீங்க விரக்திகளையும் தோல்விகளையும் சந்திக்கிறீங்களோ அப்ப நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா, நான் எப்பவுமே சொல்லுவேன், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது இல்ல, இப்பொழுது இக்காலத்து பாடுகள் இருக்க அந்த வசனம், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்படின்னா என்ன, உங்களால கம்பேர், ஒரு தராசை நிறுத்தி இப்ப நீங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை இந்த பக்கமும் பிற்காலத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற மகிமை இந்த பக்கமும் வைக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு எலிய இந்த பக்கமும் ஒரு யானைய தராசுல கொண்டு வந்து உங்களால வைக்க முடியுமா, யானைய தராசுல வைக்க முடியுமா சொல்லுங்க எனக்கு, வைப்பீங்களா? வைக்க மாட்டேன். நீங்க பாக்குறதெல்லாம் இப்ப எலிதான். இப்ப நீங்க பாக்குற அந்த இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை, அதை கம்பேரே பண்ண முடியாது. நான் ஒரு வருஷம் நான் இப்படி கஷ்டப்பட்டேன் அதனால நான் இப்படி அப்படியெல்லாம் இல்லை, ஐயோ நான் கஷ்டப்பட்டதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் என்னை இப்ப எப்படி வச்சிருக்கிறா தெரியுமா, நீங்க சொல்ற ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நம்புறீங்களா கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார் என்று சொல்லி? ஹல்லேலூயா. வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிற, நான் இன்னும் 4 நிமிஷத்துல முடிக்க போகிறேன். வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி நம்ம சங்கீதத்துல வாசிப்போம் இல்லையா? எப்பொழுதுமே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் ஒரு குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பத்துல ஆசீர்வாதங்கள் தானா என்ன பண்ணும், வரும். இப்ப ஒரு குடும்பத்தை கட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், டு பில்ட் அ ஃபேமிலி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்பு தான் ஃபவுண்டேஷன் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறது. என்னங்க ஃபவுண்டேஷன், அன்பு. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்ல, கர்த்தர் ஒரு உவமையை சொன்னார். என்ன சொன்னாரு, ஒருவன் கற்பாறையின் மேல கட்டினா ஒருவன் மணலின் மேல கட்டினான். இப்ப கற்பாறையின் மேல கட்டினவனும் மணலின் மேல கட்டினவனும் வெளிப்பக்கத்திலிருந்து பார்த்தா ரெண்டு பேரும் கட்டினது தான் தெரியும். ஆமென். உள்ள என்ன இருக்குன்றது யாருக்குமே என்ன பண்ணாது, தெரியாது.
உள்ள எதை வச்சு கட்டினாங்கன்னு தெரியாது. ஒருவேளை நான் யோசிச்சு பாக்குறேன், இந்த கற்பாறையின் மேல கட்டினவனை விட மணலின் மேல கட்டினவன் கிடுகிடுன்னு கட்டி முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கற்பாறை மேல கட்டுறது அவ்வளோ கஷ்டம். இப்ப ரெண்டு பேரும் கட்டி முடிச்சுட்டாங்க. ரெண்டு பேரும் பார்க்கும் போது எப்படி தெரியும், என்ன நீனு, நீ அங்க போற அப்படி இருக்க, நான் இங்க இருக்க நல்லா இருக்கேன், ஒண்ணு வித்தியாசம் இல்லையே, நீயும் நான் ஒண்ணுதான். எப்ப தெரியுமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் தெரியும், புயலும் காற்றும் தான். ஹல்லேலூயா. இந்த புயலும் காற்றும் தான் யார் எதன் மேல வீட்டை கட்டியிருக்காங்கன்னு தெரியும். ஆமென். அப்ப நம்மளை நிரூபிக்க போறது என்ன சொல்லுங்க, புயலும் காற்றும் தான். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், பிரச்சனைகளுக்கு நான் எப்பவுமே ஆண்டவருக்கு நன்றி தான் சொல்லுவேன். இந்த புயலும் காற்றும் வரலன்னா நான் கற்பாறை மேல கட்டினவன்றது எப்படி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இந்த புயலும் காற்றும் வந்து அந்த வீடு சாஞ்ச போதுதான் எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க, இல்ல இவளுடைய வீடு, இவனுடைய வீடு, இன்னாருடைய வீடு சாயலே, காரணம் என்ன, கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேல இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறதுனால. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க என்னுடைய வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கைய கட்டி எழுப்புகிறதுக்கு ஃபவுண்டேஷன் லவ், அன்பு தான் ரொம்ப முக்கியம். ஆமா தானே. ஆனா ஃபவுண்டேஷனை மட்டும் போட்டுட்டு போய் உள்ள உட்கார முடியுமா, உட்கார முடியாது. ஆனா கட்டி எழுப்பணும்னா ஒரே ஒரு வசனம் முடிக்க போறேன், என்னோடு கூட சேர்ந்து நீங்க வாசிக்க போகிறது ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 24:3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. இப்ப வீட்டை, ஒரு வீட்டை கட்டணும்னா அன்பு மட்டும் போதாது. எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், அன்பு மட்டும் போதாது. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அன்பு தேவை. அன்பு தான் ரொம்ப பிரதானம். அன்பு இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னா ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கு ஞானம் தேவை. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், பிள்ளைங்க பிளஸ் டூ எக்ஸாம் எழுதும் போது, பிள்ளைங்க டென்த் எக்ஸாம் எழுதும் போது, பிள்ளைங்களுக்கு ஜபிக்கும் போது நீங்க ஒரு வசனம் சொல்லி ஜபிப்பீங்க. என்ன வசனம் சொல்லுங்க, தயவு செஞ்சு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும்னு சொல்லிடாதீங்க. ரொம்ப போர் அடிக்குது, பிள்ளைங்களுக்கே போர் அடிக்குது அந்த வசனம், குதிரை யுத்த நாள். அடுத்து வேற என்ன சொல்லுவீங்க, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், அது உங்களுக்கு சொன்னாரா வந்து அவர் எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்களுக்கு தான் அந்த வசனம்னு. எப்ப பார்த்தாலும் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லிடுறோம், ஒருவன் ஞான அவனும் சொல்லலை நான் ஞானத்தில் குறைவுள்ளவனா, ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் அப்படி இருக்க அந்த வசனம். யாக்கோபு முதலாம் அதிகாரத்துல அந்த வசனம் இருக்கு. இந்த வசனத்தை வாசிச்சு எதுக்கு நம்ம சொல்றது, படிக்கிற பிள்ளைகளுக்காக. தயவு செஞ்சு சொல்றேன், அது படிக்கிற பிள்ளைகளுக்காக மட்டும் இல்ல, வீட்டுல வயசான மாமிக்காகவும் தான். ஒரு மருமக வீட்டுக்கு வரும் பொழுது எப்படி ஜெபிப்பீங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல மருமகளா கொடுங்க இயேசுப்பா. எங்க மாமியார் கிட்ட போய் ஒருத்தங்க சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க, உங்க மருமக மாதிரியே எங்களுக்கு ஒரு மருமக பார்த்துட்டாங்க அப்படின்னாங்களா எங்க மாமியார் கிட்ட. உடனே எங்க மாமியார் வந்து பயங்கரமான விஸ்டமா பேசுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, கண்டிப்பா என் மக மாதிரியே ஒரு மகன் உங்களுக்கு இருந்தா என் மருமக மாதிரியே ஒரு மருமகளை பார்த்து தரேன். ஆமா, நமக்கு நல்ல மகன் மருமக வேணும்னு ஆசை. ஆனா நம்ம பிள்ளைகளை அப்படி ஒரு நல்ல மகனா, இப்ப என்னுடைய கணவரை குறிச்சு மனைவி தான் ஃபர்ஸ்ட் சாட்சி சொன்னோம், ஆமாவா இல்லையா. ஜஸ்ட் பிகாஸ் அவர் எனக்கு கணவர்ன்றதுனால நான் அவரை குறிச்சு அப்படி சொல்றது இல்லை. ஏன்னா தேவனுடைய பலிபீடம் இது, நான் போயெல்லாம் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. எனக்கு கர்த்தர் கொடுத்த கணவர் அவ்வளவு ஒரு நல்ல ஒழுக்கத்துல, அவ்வளவு ஒரு நல்ல குணங்களோட அவங்க தாய் அவரை வளர்த்துருக்குறாங்க. ஆமேன். ஆமா, முகம் காமிக்கவே மாட்டார் அவரு. என்னுடைய சின்ன அசைவுகளை வைத்து என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுப்பாரு. இல்லைன்னா ஒரு பெண்ணா இவ்வளவு இடங்களுக்கு நான் என்ன பண்ண முடியாது, பிரயாணப்பட்டு போக முடியாது. நிறைய ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மனுஷர்கள் வித்தியாசமா இருப்பாங்க. பெண்கள் ஊழியம் செய்கிறத இப்பதான் என்கரேஜ் பண்ற ஒரு காலம் வந்திருக்கு, எல்லாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு இடங்கள் எல்லாம் என்னை கொண்டு வந்து நீ போ, நீ பேசு, உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு அப்படின்னு விட்டு கொடுத்து உட்கார்ற ஒரு கணவர் யார் இருக்கா. ஆமென். ஆமா, அப்படியெல்லாம் நல்ல குணங்களோட என்ன, அதை நான் சொல்லுவேன். எனக்கு என் பையனை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாவே இருக்கும், ஏன் சொல்லுங்க, இவ்வளவு நல்ல அப்பா அவனுக்கு, அவ்வளோ நல்ல அப்பா. சின்ன சின்ன விஷயம் கூட அவனுடைய எல்லா அசைவுகளையும் கண்காணிச்சுக்கிட்டே அவனை அப்படி கேர்ஃபுல்லா பார்த்துப்பார், அவ்வளோ நேசிப்பார். குடும்பம் தான் அவருக்கு வந்து முதல், ஆண்டவருக்கு அடுத்து அவர் முதலிடம் கொடுக்கறது குடும்பம் தான். எப்பவுமே நான் பார்த்துருக்கேன் நிறைய கணவன்மார்கள் எப்போ மனைவியை விட்டுட்டு வெளியில போகலான் இருப்பாங்க,
ஆனால் இவர் அப்படி போகவே மாட்டார். எங்கே போனாலும் பிள்ளைகளையும் மனைவியும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஹலலூயா. அப்போனா நல்ல மருமக வேணும்னு ஆசைப்படுற நம்ம நம்ம பையனை அப்படி நற்குணங்களோட நல்ல உதவி செய்கிற மனப்பான்மையோட நல்ல மனைவியை நேசிக்கிறவரா அன்பு கூறுகிறவரா அப்படி நம்ம பிள்ளைய வளர்த்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கலாம், நல்ல மருமகளை. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். இப்போ இதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போதோ, ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு நல்ல மருமக வேணும்னு ஜெபிங்க. நல்ல ஜெபம்தான், எனக்கு ஒரு நல்ல மருமக வேணும்னு ஜெபிங்க. அந்த கர்த்தரை வந்து அங்கீகரிப்பார். ஆனால் கூடுதலாக ஜெபிங்க, ஆண்டவரே வருகிற மருமகளை நல்ல விதமாய் நடத்த எனக்கு ஞானத்தை தார். அல்லேலூயா, ஆமென். வரதட்சணையை கேட்கறத விட ஞானத்தை கேளுங்க. வரதட்சணை வந்த மாதிரியே வந்து அந்த வரதட்சணையாலேயே பிரச்சனை வந்து பிரிஞ்சு போயிருது குடும்பம். நீங்க ஞானத்தை கேட்டீங்கன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவாச்சு. ஹல்லேலூயா. ஒரு ஒரு கணவன் ஒரு ஒரு இப்ப நீங்க திரும்ப வாலிப பிள்ளையா இருக்கீங்க, திருமணத்துக்காக பெண் பாக்குறீங்க, கல்யாணம் செஞ்சுக்க போறீங்க அப்படின்னா என்ன கேட்கணும் ஆண்ட இடத்துல? ஆண்டவரே ஹேண்ட்ஸமா இருக்கணும், மீச முறுவலா இருக்கணும், தாடி இருக்கணும் அப்படி கேட்கற, நீல முடி வேணும், சுண்டுனா ரத்தம் வரணும், அப்படி ஒரு வெள்ளையா இருக்கணும், இப்படி எல்லாம் கேட்கறத விட்டு ஆண்டவரே நீர் கொடுக்கிற மனைவிக்கும் நீ கொடுக்கிற கணவனையும் சரியான விதத்துல நடத்த நேசிக்க எனக்கு என்ன பண்ணுங்க, ஞானத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில் ஒரு குடும்பம் கட்டப்படணும், ஒரு வீடு எப்படி கட்டப்படும் தெரியுமா? ஞானத்தினால தான் கட்டப்படும். இன்றைக்கு ஞானம் கிறிஸ்தவ குடும்பங்களில் குறைவா இருக்கிறதுனால தான் குடும்பங்கள் இடிக்கப்படுது. யார் இடிப்பா? புத்தி இல்லாத ஸ்திரீ தான் இடிப்பா. ஞானம் குறையும் போது, புத்தி இல்லாத போது தான் இடிவும் இழப்புகளும் பிரிவுகளும் என்ன பண்ணுது குடும்பங்கள்ல வருது. ஆமென். அந்த எந்த ஒரு மனுஷன், எப்படி நான் சொல்லணும், ஒரு மனுஷர் தேவனுக்கு பயந்தா எப்படி ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வருமோ, ஒரு மனுஷர் தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்யும் போது அந்த குடும்பங்களுக்கு நேராக என்ன வருது, ஆபத்துகளும் சாபங்களும் வருது. ஆனா அது நடுவுல நிற்கிற ஒரு ஒரு ஸ்திரீயா ஒரு புருஷனா கர்த்தர் நம்மை மாற்ற இன்றைக்கு விரும்புகிறார். இன்றைக்கு நான் ஒரே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன். ஒவ்வொருவரும் பிள்ளைகளை பெற்று எடுத்த உடனே ஆண்டவரே எனக்கு பிள்ளை கொடுத்துறீன்ற சந்தோஷம் நல்ல விஷயம்தான், எனக்கு பேர பிள்ளையை கொடுத்துரு சந்தோஷம் நல்ல விஷயம்தான், ஆனா பிள்ளையை பெற்று எடுத்த உடனே ஆண்டவரத்துல கேட்கணும், ஆண்டவரே இந்த பிள்ளையை கர்த்தருக்கு ஏற்கும் சிச்சையில உமக்கு பயப்படுகிற மனுஷனா நான் வளர்க்கறதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று அந்த பிள்ளைய மடியில கடத்திட்டு கேட்கணும். இன்னைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை படித்தேன். 20 வயசு பையன் தன்னுடைய சொந்த தாயையும் தன்னுடைய சொந்த தம்பியும் கழுத்தை அறுத்து கொண்டு இருக்கான் சொந்த வீட்டில். ஏன், எதுக்காகப்பா கொலை செஞ்சேன்னு கேட்டா, எங்க அம்மா அரியர் வச்சதுனால திட்டுனாங்க அதுக்காக கொலை செஞ்சேன்னு சொன்னான். சரி, அம்மாவை கொலை செஞ்ச, ஏன் தம்பியை கொலை செஞ்ச, எங்க அப்பா வெளிநாட்டில் இருக்காரு, என் தம்பி தனியா இருப்பான், நான் ஜெயிலுக்கு போயிட்டா அதுக்காக அவனை கொலை செஞ்சேன். இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள சத்துருவின் தந்திரங்கள் எப்படி இருந்து இருக்கு பாத்தீங்களா? ஒரு பிள்ளைய பெற்றெடுத்த உடனே அந்த பிள்ளைய வந்து வளர்க்கறதுக்கு ஒரு ஞானம், ஒரு மருமக வீட்டுக்கு வரும் பொழுதே அந்த மருமக ஆண்டவரே என் மருமகளை நான் நல்ல கனிவா நடத்தி ஒரு விஷயத்த அவளுக்கு சொல்லணும்னாலும் நல்ல வார்த்தைகளை சரியான இதை சொல்லி அந்த மருமகளை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் தாங்க. ஒரு மருமகளா நீங்க ஒரு குடும்பத்துக்கு போனா, ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு நான் போகிறேன், அந்த குடும்பத்தில் இருக்க மாமனார மாமியார அங்க இருக்கிற அவரோட உடன் பிறந்தவர்களா நேசிக்கித்து அவர்களை சரியாய் அனுசரித்து நடத்த எனக்கு ஞானம். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்புகளில் நின்று நீங்க ஞானத்தை கேட்டீங்கன்னா இந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படுமா படாதா? ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரே, ஒருவன் குறைவுள்ளவர் இருந்தா கேட்டா நான் கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? கேட்கறதுக்காக 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்கிற தேவன் அல்ல, கேட்டா சம்பூர்ணமா கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஞானத்தினால்தான் வீடு கட்டப்படும். இன்னைக்கு ராத்திரி குடும்பமா, இப்ப நம்ம கடைசியா இப்ப ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க போய் நைட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு கணவன் மாதிரி ஜெபிக்கணும், என் மனைவிய சரியான விதத்துல நேசித்து நடத்த எனக்கு ஞானம் வேணும்னு சகோதரர்கள் ஜெபிங்க, சகோதரிகள் ஜெபிங்க. என்னுடைய கணவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவரை கோபப்படுத்தாம அவரை மனமடிவாக்காம இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் தாங்க. இன்னைக்கு ராத்திரி போய் நீங்க ஜெபிங்க. பிள்ளைகள் ஜெபிங்க, என் பெற்றோருக்கு கீழ்படிந்து என் பெற்றோரை பெருமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். அந்த காலத்தில் குடும்பத்தின் கஷ்டத்தை நிறைய உணர்கிற வாலிபர்கள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்காங்க தெரியுமா வாலிபர்கள்? குடும்ப கஷ்டத்தை அதிகமாக என்ன பண்ணல, உணரலை. இன்றைக்கி அதனால தான் அப்பா போய் வெளிநாட்டில் கஷ்டப்படுறாரு, அம்மா இங்கே கஷ்டப்படுறாங்கன்னு அந்த பையன் ஒரு நிமிஷம் யோசிக்கல. தன்னை சொன்ன ஒரு வார்த்தை அவனை கொலைகாரனாக இன்றைக்கி மாற்றிருச்சு. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இன்றைக்கு இந்த குடும்பங்களை கட்டி எழுப்ப கர்த்தர் விரும்புகிறார். அந்த குடும்பத்துக்கு என்ன வேணும் சொல்லுங்க? ஞானம் வேணும், ஞானம் வேணும். இந்த ஞானம் எப்படி கிடைக்கும்? நீதிமொழிகள் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ எங்கே வந்துருச்சு? பயத்துக்கு வந்துருச்சா?
வந்த ஃபர்ஸ்ட் வசனத்துக்கே வந்துருச்சா, நீங்க தேவனுக்கு பயப்படும் பொழுது அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஞானம் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்க குடும்பம் கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. கண்களை மூடி ஒரே நிமிஷம் உட்கார்ந்த மாதிரி ஆண்டுடைய சமூகத்தில் இயேசுப்பா எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க, இன்னைக்கு என் குடும்பத்தோடு உடன்படிக்கை செய்யுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னை பற்றி பிடிக்கட்டும். கர்த்தர் என்னோடு கூட நீர் பேசி இந்த நாளில் சொன்ன வார்த்தையின்படி என் குடும்பத்தை கட்டி எழுப்ப ஒவ்வொருவரும் கேளுங்களேன். மாமியார் கேளுங்க, என் மகனையும் என் மருமகளையும் என் பேர பிள்ளைகளையும் நடத்துவதற்கு ஞானத்தை கொடுங்க. மருமக கேளுங்க, மாமியார் மாமனார், நான் வந்திருக்கிற இந்த குடும்பத்தை கட்டி, நான் வந்ததுனால இந்த குடும்பம் இடிஞ்சது, நான் வந்ததுனால இந்த குடும்பம் பிரிஞ்சது, நான் வந்ததுனால தான் இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லாதபடி ஆண்டவரே இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஞானமா என் ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாமா. மனைவிகளுடைய புருஷர்கள் கேளுங்க, ஞானத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகளுடைய பெற்றோர் கேளுங்க, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஞானத்தின் ஆவியானவர் கடந்து வருவாராக. கர்த்தருக்கு பயப்படுற பயம் வலது கை இருதயத்துல வச்சு சொல்லுங்க. நோவாவை போல எல்லாரும் தன் இஷ்டத்தின்படி தன் மாம்சம் சொல்லுகிறதை தன் மனசு விரும்புகிறதை செய்து கொண்டிருக்கும் பொழுது நோவா கர்த்தருக்கு பயந்ததினாலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததே. இன்னைக்கு ஒரு பலிபீடத்தை நான் கட்டுறேன், எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறேன், என் குடும்பத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை நான் கட்டுகிறேன். அதன் மேல ஒரு சுத்த பலிகளை நான் செலுத்துகிறேன். ஆண்டவரே அந்த பலிகளை நீ சுகந்த வாசனையாய் முகர்ந்து என்னோடும் என் குடும்பத்தோடும் என் பிள்ளைகளோடும் ஒரு உடன்படிக்கையை செய்யும் அப்பா. இந்த நேரம் நீங்க உதடுகளை அசைச்சு ஜெபிக்கிற நேரம். வீடு ஞானத்தினால் கட்டப்படும், விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். ஞானமும் விவேகமும் அறிவும் இந்த வேளையில பரத்திலிருந்து இறங்கி வருவதாக. ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவர் இறங்கி வருவாராக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அந்நிய பாஷையோடு முடிகிறது இல்லை. அவருக்கு இடம் கொடுத்த அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். பேசுகிறதற்கான ஞானம், முடிவெடுக்கிறதற்கான ஞானம், குடும்பத்தை நடத்துகிறதற்கான ஞானம், பிள்ளைகளை வளர்க்கிறதற்கான ஞானம், பேர பிள்ளைகளை வளர்க்கிறதற்கான ஞானம் கர்த்தருடைய பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவரிடத்திலிருந்து சம்பூர்ணமாக இறங்கி வரட்டும். இன்றைக்கு இறங்கி வரட்டும். இனி மதியீனமான முடிவுகள் குடும்பங்களில் எடுக்கப்படுவது இல்லை. இன்னைக்கு தேவையில்லாத நபர்களோட ஐக்கியங்கள் இல்லை. இயேசுவின் நாமத்தில் கர்த்தரை அதை கட் பண்றார். நிறுத்தப்பட வேண்டிய தேராகுகள் நிறுத்தப்படுவார்களாக, பிரிக்கப்பட வேண்டிய லோத்துகள் பிரிக்கப்படுவார்களாக, அனுப்பப்பட வேண்டிய கேத்துராக்கள் அனுப்பப்படுவார்களாக, அனுப்பப்பட வேண்டிய ஆகார்களும் இஸ்மவேலர்களும் குடும்பங்களை விட்டு அனுப்பப்படுவார்களாக. ரியாபா ஷீதரபா ஆபிரகாமே, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட ஒரு சிலரை நான் நிறுத்துவேன், ஒரு சிலரை நான் அனுப்புவேன், ஒரு சிலரை நான் பிரிப்பேன். இதையெல்லாம் செய்துதான் கர்த்தர் கானானுக்கு உன்னை கொண்டு போவார். ஷீகாதாரபா, தேராகுகள் நிறுத்தப்படுகிறார்கள், விக்கிரகத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறுத்தப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் தேராகுகள் நிறுத்தப்படுகிறார்கள். ஷீகாதாரபா பாபாபா, உலக ஸ்நேகமுடைய லோத்துக்கள் பிரிக்கப்படுகிறார்கள். உங்களை உலகத்தோடு கொண்டு போய் சேர்த்து உங்களை விழத்தள்ளுகிற, பண ஆசைக்குள்ள சிக்க வைக்கிற, அப்படி பிசினஸ் கொண்டு வருகிற தந்திரங்களை கொண்டு வருகிற லோத்துக்களை கர்த்தர் பிரிக்கிறார் குடும்பங்களை விட்டு. ஷாபா திகாதா ராபா சேதா ராபா, லோத்துக்கள் பிரிக்கப்படுகிறார்கள். ராபா ஷீகாதா ராபா சேதா ராபா, தேவையில்லாத இணைப்புகள் துண்டிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பங்களை விட்டு கர்த்தர் துண்டிக்கிறார், லோத்துகளை பிரிக்கிறார், லோத்துகளை பிரிக்கிறார் கர்த்தர். பரியாசம் பண்ணுகிற இஸ்மவேலை கர்த்தர் துரத்துகிறார், கர்த்தர் துரத்துகிறார். அடிமைத்தன அனுபவங்களை கர்த்தர் துரத்துகிறார். ஆகாருக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இனி அடிமைத்தனத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இனி எகிப்தின் அடிமை பெண் உன் வீட்டில் இருப்பது இல்லை, இனி எகிப்தின் கிரியைகள் உனக்குள் இருப்பது இல்லை. ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிடு.
இப்ப பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் பின்னாடி பிரச்சனைகளை உண்டாக்குகிற கேத்துரால்களையும் கேத்துராலின் பிள்ளைகளையும் அனுப்பிவிடு ஆபிரகாமே. இப்ப நேசிக்கிறவர்களை போல இருப்பாங்க, இப்ப அன்பு கூறுகிறவர்களை போல இருப்பாங்க, இப்ப ஒத்தாசை செய்கிறவர்களை போல இருப்பாங்க. ஆனா பிற்காலத்துல இவர்களால பிரச்சனைகளும் சாபங்களும் குறைவுகளும் குடும்பத்துக்குள்ள வரும். கேத்துராலை அனுப்பிவிடு. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.